நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அவர் வந்து ஒரு ஜென் துறவி. தினந்தோறும் அவரை சந்திக்கிறதுக்கு பொதுமக்கள் ரொம்ப பேர் வருவாங்க. தங்களோட குறையை சொல்லி புலம்புவாங்க. நீங்கள் தான் என்னோடய பிரச்சனை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி கூட கெஞ்சுவாங்க. அப்போல்லாம் அந்த துறவி ரொம்ப மெல்லிசாக புண்ணாங்க மட்டும் செய்வார். நான் என்ன மந்திரவாதியா அப்படிங்கிற கேள்வி அதில் இருக்கும். ஒரு நாள் ஒரு அரசு அதிகாரி ஒருத்தர் வந்து அந்த துறவியை பார்க்குறதுக்கு வந்தார். தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனை, உள்ளடி வேலையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆட்சியாளர்கள் உயரதிகாரிகளோட அரட்டல் உருட்டல், மக்களோட கோபம்னு பல விஷயத்த சொல்லி அவர் புலம்புறாரு. இதுக்கெல்லாம் நடுவில் என்னால் உருப்படியாக எந்த வேலையும் கூட செய்ய முடியலைங்க ஐயான்னு சொல்லி சொல்கிறாரு. சென் துறை வந்து வழக்கமல சிரிச்சுக்கிட்டே, என்கிட்ட ஒரு கழுதை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னது கழுதையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், தினமும் நான் அந்த கழுதையோட முதுகில் ரொம்ப பாரத்தை சுமத்துவேன், சந்தைக்கு விரட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சாமி, அதுக்கும் என்னோடய பிரச்சனைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. இல்லை இல்லை, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி துறவி சொல்லிவிட்டு, நம்ம ஆசிரமத்துக்கு ரெண்டு பக்கமும் மண் பாதை தான். எப்போவாச்சும் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த சாலையெல்லாம் கூட சேறு சகதியுமாக ஆகிடும். இதனால் இந்த முதுகில் அவள் நிறையா பாரத சுமந்துக்கிட்டு நடக்கிற என்னோடய கழுதை கூட அந்த சகதியில் தாண்டி போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும் இல்லையா? ஆமாம் சாமி, கொஞ்சம் கஷ்டம்தான் அதுக்கு. என்னோடய கழுதை கூட ரொம்ப புலம்புச்சு, சகதிக்கு நடுவில் நின்றுக்கிட்டு என்னால் நடக்கவே முடியல, காலெல்லாம் மண்ணாக போயிடுச்சு, ரொம்பவும் அழுக்காக இருக்கிறேன், கண்ணை இருட்டுது, முதுகெலாம் வலிக்குதுன்னு சொல்லி கத்தி கத்தி கத்துச்சு. ஆனால் இப்படி கத்துறதெல்லாம் இந்த சேரும் சகதியும் மறைஞ்சிட போகுதா? அழுதாலும் புரண்டாலும் அதுதானே ரோட்டை கடந்து அந்த பக்கம் போகணும். அப்படி புலம்புக்கிட்டு நிற்கிறதுனால அதோடய முதுகில் இருக்கிற பாரத்தோட அழுத்தம் இன்னும் தான் அதிகமானு அதுக்கப்புறம் புரிஞ்சு போச்சு. சகதியை வேகமாக தாண்டி வெளியே வந்து பாரத்தை இறக்கி வச்சுட்டு நிம்மதியாக ரெஸ்ட் அடிச்சுது. உண்மைதான் சாமி, அதை புரிஞ்சிட்டதுக்கப்புறம் தான் கழுதை கூட புலம்புறது கிடையாது. நம்ம மனசும் கூட இந்த கழுதை மாறுதான்ப்பா. நம்மளோட வேலையை செய்கிறப்ப மற்றவங்களால் நம்மளுக்கு ஏற்படுற கஷ்டங்களை சொல்லி நம்ம புலம்புறதாலேயோ, இல்லை மற்றவங்க நம்மக்கிட்ட நம்ம விரும்பினபடி நடந்துக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம வருந்துறதுனாலேயோ நம்மளோட மன அழுத்தமும் தாங்க முடியாத மனவேதனையும் அதிகரிக்குமே தவிர ஒரு நாள் அது குறைய போகிறது கிடையாது. அதனால் நம்மளோட வேலையை எப்படியெல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிக்கலாங்கிற நோக்கத்தோடு நம்ம கவனமாக இருந்து செயல்பட்டோம்னாக்க இந்த கண்ட சேரும் சகதியும் நம்மளோட பயணத்தை தடுக்காது தானே, சிரமப்படுத்தாது தானே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு இவனுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நன்றி, வணக்கம்.